வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் இராசரத்தினம் மதுரசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தலைநகரில் பாரிய போராட்டம், குவிக்கப்பட்டு காவல்துறையினர். சிங்கள இளைஞர்களே, நினைவேந்து முறித்தை நிலைநாட்ட துணை செய்யுங்கள், சபையில் சிறிதரன் எம்பி கோரிக்கை. தமிழ் தேசிய கூட்டமைப்பை பற்றி பேச முன்னர் சரத் வீரசேகர ராணுவம் சிந்தனையிலிருந்து வெளிவர வேண்டும், கலிலூர் ரக்வான் சீட்டம். ஜனாதிபதி பதவி வகித்தவர்கள் மீண்டும் நாடாளுமன்றம் வர தடை விதிக்க வேண்டும், சபையில் கோரிக்கை. மகிந்தவை கொள்வேன் திராவிடத்தினம் காட்டியவர் கைது. மரண தண்டனையை எதிர்நோக்கியுள்ள இரண்டு பிள்ளைகளின் தாயாரை பொது மன்னிப்பின் கீழ் விடுவியுங்கள், ஜனாதிபதியிடம் கோரிக்கை. ரயில்வே இருக்கை முன்பதிவுக்கு புதிய செயலி அறிமுகம். கப்பு தலையில் வீடுகள் தாளிறங்கும் அபாயம், மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிப்பு. நாளை பிறந்த நாள் என்று உயிரிழந்த ஜுவதி, இலங்கையில் சோகம். விடுதலை புலிகளின் மாவீரர் தினத்தை நினைவு கூற முயற்சிப்பவர்கள் மீது குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் மா அதிபர் மற்றும் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் மேன்முறையீட்டு நீதிமன்றில் உறுதி அளித்துள்ளனர். இதன்படி போலீஸ் மா அதிபர் மற்றும் பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் அத்தகைய நபர்களுக்கு எதிராக குற்றவியல் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். போலீஸ் மா அதிபர் மற்றும் சட்ட மா அதிபர் சார்பில் அரச சிரேஷ்ட சட்டத்தரணி சமிந்த விக்ரம இந்த உறுதிமொழியை வழங்கினார். நவம்பர் 27ஆம் தேதி வடக்கு மற்றும் கிழக்கில் நடத்த திட்டமிட்டுள்ள மாவீரர் தின நிகழ்வுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கோரி இலங்கை ராணுவத்தின் ஓய்வு பெற்ற புலனாய்வு அதிகாரியினால் தாக்கல் செய்யப்பட்ட மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஸ்ரீலங்கா டெலிகாம் வளங்களை விற்பனை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கொழும்பில் இன்று பாரிய ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. கொழும்பில் உள்ள ஸ்ரீலங்கா டெலிகாம் தலைமை அலுவலகத்திற்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டு வருகின்றது. இதன்போது ஊழியர்களது உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களது வரப்பிரசாதங்கள் அவர்களுக்கு முறையாக வழங்கப்பட வேண்டும் என ஆர்ப்பாட்டக்காரர்களால் கோஷங்கள் எழுப்பப்பட்டுள்ளன. இதேவேளை பெருமளவான காவல்துறையினர் மற்றும் கலக தடுப்பு பிரிவினர் குறித்த பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளதுடன் நீர்த்தாரை பிரயோக வண்டிகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஜாழ்ப்பாணம், காலி உள்ளிட்ட இலங்கையின் அனைத்து பாகத்திலும் பணியாற்றும் டெலிகாம் ஊழியர்கள் வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நினைவேந்தல் நிகழ்வுகளை ராணுவ தலையீடுகளோ போலீசாரின் அச்சுறுத்தல்களோ அற்று அமைதியான வழியில் கடைபிடிப்பதற்கு வழிவகை செய்வதன் மூலம் இந்த நாட்டில் இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முன்வாருங்கள் என்று சிங்கள இளையோரை முன்னிறுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார். இன்றைய தினம் இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கோரிக்கை விடுத்தார். ஆக தமது நெடுங்கால மரபுகளின் வழி இம்முறையும் இனிவரும் காலங்களிலும் எமது மக்கள் தமது உறவுகளை புதைக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று விளக்கேற்றி மலர்தூவி கண்ணீர் சிந்தி வழிபடுவதன் மூலம் தங்களை தாங்களே ஆற்றுப்படுத்தி கொள்கின்ற நினைவேந்தல் நிகழ்வுகளை இராணுவ தலையீடுகளோ போலீசாரின் அச்சுறுத்தல்களோ அற்று அமைதியான வழியில் கடைபிடிப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட எமது மக்களின் பிரதிநிதியாக இந்த உயரிய சபையினூடாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். மிக முக்கியமாக நேற்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள தரவை மாவீரர் துயிலும் இல்லம் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த தரவை மாவீரர் துயிலும் இல்லத்திலே 4000 மாவீரர்களுடைய வித்துடல்கள் விதைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறான ஒரு துயிலும் இல்லத்தில் அங்கே இருந்த அந்த தூவிகள் அனைத்தும் இடித்து அகற்றப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் விளக்கேற்றுவதற்காக இருந்த ஒரு சிறிய தூவி கூட போலீசார் வீதிகளை மறைத்து போலீசாரின் உதவியோடு வனவள திணைக்களத்தை சேர்ந்தவர்களும் சேர்ந்து அந்த ஒரு சிறிய தூவியை உடைத்தெறிந்திருக்கிறார்கள். எவ்வளவு கேவலமானது இந்த நாட்டிற்கு, இது எவ்வளவு மோசமானது. நாங்கள் இந்த நாட்டிலே எல்லாளனை வெற்றி கொண்ட மன்னன் எல்லாளனுக்கு சிலை அமைத்து இந்த மண்ணிலே எல்லோரையும் இறங்கி வணங்குமாறு வற்புறுத்தினான், கட்டளையிட்டான் என்று நாங்கள் வரலாற்றை படிக்கிறோம். எவ்வளவு உயரிய நாகரிகம் கொண்ட சிங்கள மக்கள் அந்த காலத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள், எவ்வளவு உயரிய எண்ணங்களை கொண்ட சிங்கள அரசர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த சிங்கள இளைஞர்களே, யுவதிகளே, நீங்கள் இந்த துயிலும் இல்லங்களை வந்து பாருங்கள், நீங்கள் அந்த மக்களோடு அளவலாவுங்கள், அந்த மக்களுடைய கண்ணீரை கேட்டு பாருங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு விளங்கும் தரவை துயிலும் இல்லத்தை போலீசார் ஏன் ஒரு வக்கிரமான முறையிலே உடைத்தார்கள், ஏன் அவர்களிடம் அந்த வக்கிரமான உணர்வு வந்தது. மிக முக்கியமாக என்ன காரணத்திற்காக அப்படி செய்கிறார்கள்? கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இங்கே பாருங்கள், இது ஒரு துயிலும் இல்லத்தினுடைய முகப்பு வாசல். இந்த முகப்பு வாசல் இதில் என்ன நல்லிணக்க சிதைவு இருக்கிறது? ஒரு ஒரு அழகுபடுத்தலுக்காக கட்டப்படுகிற, தற்காலிகமாக அமைக்கப்படுகின்ற இந்த முகப்பு வாசலால் இலங்கையினுடைய நல்லிணக்கத்துக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது? தயவு செய்து இதனை இங்கே இருக்கின்ற சபையில் இருக்கின்ற முக்கியமானவர்கள் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், முல்லைத்தீவினுடைய முள்ளிவாய்க்கால் பகுதியிலே இராணுவ துப்பாக்கியோடும் இராணுவ சீருடையோடும் சிங்கக்கொடியோடும் இருக்கிற இந்த இராணுவ சின்னம் எவ்வாறு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும்? இதற்கும் அந்த முகப்புக்கும் என்ன வித்தியாசம்?
ஏன் நீங்கள் அப்படி அதனை பார்க்க வேண்டும்? தயவு செய்து இந்த முகப்பையும் இந்த ராணுவ சின்னத்தையும் பாருங்கள். ஹப்புத்தலை பிரதேசத்தில் மூன்று வீடுகள் தாழ்ரங்கும் அபாயத்தில் இருப்பதாக ஊவா மாகாண அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் உதயகுமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், கடந்த சில வாரங்களாக நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக ஊவா மாகாணத்தின் பல இடங்களில் மண் சரிவு அனர்த்தங்கள் ஏற்பட்டது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக கப்புத்தலை பகுதியில் உள்ள மூன்று வீடுகள் தாளரங்கும் அபாயத்தில் இருக்கின்றது. இவ்வீடுகளில் வசித்த மூன்று குடும்பங்கள் உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கப்புத்தலை பிரதேசத்தில் கடந்த சில மாதங்களாக பெய்து வரும் அடைமழை காரணமாக கப்புத்தலையில் பதுளை பிரதான வீதியில் அமைந்துள்ள மூன்று வீடுகள் தாளரங்கும் அபாயத்தில் உள்ளது. தற்போது வீடுகள் அமைந்துள்ள இடத்தில் பெரிய நீரூற்றுகள் தோன்றியுள்ளது. சில நாட்களுக்கு முன்னர் கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் அதிகாரிகள் அபாயகரமான நிலையை கண்டு வீட்டுரிமையாளர்களை வெளியேறும்படி கூறினர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு இவ்வீடுகளில் இருந்த மூன்று குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் EML உதயகுமார் மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் தற்பொழுது நிலவி வருகின்ற மோசமான காலநிலை காரணமாக பொதுமக்கள் மிகவும் அவதானமாக செயற்படுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேவேளை நாட்டில் பல பகுதிகளில் இன்று மழையுடனான காலநிலை தொடரும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் நுவரெலியா, பதுளை, ஏகாலை, ரத்தினபுரி, மாத்தளை, கண்டி உட்பட 10 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மண்சரிவு மற்றும் மின்னல் தாக்கத்தால் 4 உயிரிழந்தனர். சீரற்ற காலநிலையால் ஒரு வீடு முழுமையாகவும் 37 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீரற்ற காலநிலை நிலவும் தற்போதைய சூழ்நிலையில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறும் வடிகான் கட்டமைப்பை முறையாக அமைக்குமாறும் வலியுறுத்தியும் பாசறை தமிழ் மகா வித்தியாலயத்தில் கல்வி பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் இன்றைய தினம் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். பாடசாலைக்கு முன்பாக நடைபெற்ற இப்போராட்டத்தில் பெற்றோர்கள் பங்கேற்று தமது தரப்பு கோரிக்கை உடன் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினர். கடும் மழை காரணமாக தமிழ் மகா வித்தியாலயத்தில் மகிந்தோதய தொழில்நுட்ப ஆய்வுக்கூடம் மற்றும் தொழில்நுட்ப ஆய்வுக்கூடம் அமைந்துள்ள பகுதிகளில் மழைநீருடன் கற்கள், குப்பைகள், கழிவுகள் அனைத்தும் தேங்கி கிடக்கின்றன. அத்துடன் சில வகுப்பறையினுள் தண்ணீர் புகுந்ததால் கல்வி நடவடிக்கை முன்னெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தரம் 3, 4, 5 வகுப்புகளில் கல்வி பயின்று வரும் மாணவர்களுக்கு கடந்த 2 தினங்களுக்கு முன் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. பசறை லுணுக்களை வீதி புனரமைக்கப்பட்ட போது பசறை தமிழ் தேசிய பாடசாலைக்கு அருகாமையில் சரியான முறையில் வடிகான்கள் அமைக்கப்படவில்லை என்றும் இதனாலேயே தண்ணீர் உட்புகுவதாகவும் இது சம்பந்தமாக அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு வந்த போதிலும் எதுவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்று போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர் சுட்டிக்காட்டினர். எனவே இது சம்பந்தமாக அதிகாரிகள் கவனம் செலுத்தி உடனடியாக தீர்வினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். தமிழ் தேசிய கூட்டமைப்பை பற்றி பேச முன்னர் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர ராணுவ சிந்தனையிலிருந்து ஜனநாயக சிந்தனைக்கு வர வேண்டும் என ஜனாதிபதி செயலணியின் முன்னாள் உறுப்பினர் கலிலூர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளின் பயங்கரவாதத்தை அளித்தவுடன் அப்போதைய ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சே தமிழ் தேசிய கூட்டமைப்பை தடை செய்யாதது தவறு, அதற்காக மிகவும் வருந்துவதாக சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இவரது இந்த கருத்தை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ள ஜனாதிபதி செயலணியின் முன்னாள் உறுப்பினரும் கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினருமான ஐஏ கலிலூர் ரஹ்மான் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சேவின் காலத்தில் அதிகாரத்தில் இருந்த சரத் வீரசேகர சிங்கள தமிழ் முஸ்லிம் சமூகத்தினரிடையே இருந்து கடும்போக்குவாத சிந்தனைகளை தடை செய்திருக்க வேண்டும் என்றும் கருணா அம்மான், பிள்ளையான், டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்களுக்கு ஆதரவானவர்கள் கூட கேட்கும் அரசியல் தீர்வை வழங்குவதற்கு பதிலாக தமிழ் சமூகத்தினரிடையே அரசியல் கருத்தியல் மோதல்களை அதிகப்படுத்தி காலத்தை வீணடித்துள்ளார் என்பதே உண்மை. அத்துடன் ராபிகா கிம், ரிஷாத் பதியுதீன், AHM அதாவுல்லா, கிஸ்புல்லாக் போன்றவர்களை கொண்டு முஸ்லிம் சமூகத்திற்குள் பிரிவினைவாதத்தை உண்டாக்கி தீர்வை நோக்கி நகரவிடாமல் தடுத்ததுடன் அதற்கு மேல் ஒருபடி சென்று முஸ்லிம் தமிழ் சமூகத்திற்கு இடையில் அரசியல் பிளவுகளை ஏற்படுத்தினார். இதனாலேயே பிற சமூகங்களிலிருந்து கடும் போக்குவாத சிந்தனையாளர்களும் கிளர்ச்சியாளர்களும் பிறந்ததை போன்று முஸ்லிம் சமூகத்தினரிடையும் பிறந்தனர். நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து அரசியல் அதிகார இணக்குப்பாட்டுக்கு வராவிட்டால் இலங்கையின் அமைவிடம் காரணமாக பூகோள அரசியலில் சிக்கிக் கொள்வோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி பதவியை வகித்தவர்கள் மீண்டும் நாடாளுமன்றம் வருவதற்கு தடை விதிப்பதற்கான சட்டம் இயற்றப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வரவு செலவு திட்ட குழு நிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதிமார் மீண்டும் நாடாளுமன்றம் வருவதை சட்டம் இயற்றி தடை செய்ய வேண்டும். சில வேளை ரணில் விக்ரமசிங்கே அடுத்த பொது தேர்தலில் போட்டியிடுவாரா என்று தெரியவில்லை. ஜனாதிபதி பதவியை வகித்தவர்கள் மீண்டும் நாடாளுமன்றம் வருவது தவறான முன்னுதாரணமாகும். JR ஜெயவர்த்தன, சந்திரிகா அம்மையார் போன்றோர் ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகிய பின்னர் நாடாளுமன்றம் வரவில்லை என்றும் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். அதே வேளை உணவை வீணடித்தால் தண்டனை விதிப்பதற்கான சட்டமும் கொண்டுவரப்பட வேண்டும். தமக்கு உண்ணக்கூடிய அளவுக்கு அதிகமாக பகிர்ந்து உணவை வீணடிப்பது ஏற்புடையது அல்ல.
வெளிநாடுகளில் அவ்வாறு செய்தால் தண்டனம் அறவிடப்படும் என்றும் தயாசிரி ஜெயசகர தெரிவித்துள்ளார். கொழும்பு ஏடு விஜயராம மாவட்டத்தில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இல்லத்திற்கு முன்பாக சென்று ரவுடித்தனமாக நடந்து கொண்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என போலீசார் தெரிவித்தனர். ஒரு வாரத்திற்குள் கண்டுபிடிக்க முடியாத வகையில் கொலை செய்து விடுவேன் என்று கூறி ரவுடித்தனமாக நடந்து கொண்ட முன்னாள் இராணுவ சிப்பாயை கைது செய்துள்ளதாக கருவாத்தோட்ட போலீசார் தெரிவிக்கின்றனர். நபரொருவர் ரவுடித்தனமாக நடந்து கொள்வதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து அங்கு சென்ற போலீஸ் குழு சந்தேக நபரை கைது செய்துள்ளது. பவுனுகம கிரிவல ஹொரபவிட்ட பிரதேசத்தை சேர்ந்த சந்தேக நபர் தனது சகோதரியின் கிர்லப்பனை வீட்டில் தங்கி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்துள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் ரயில் இருக்கைகளை முன்பதிவு செய்வதில் மக்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு ரயில்வே திணைக்களம் புதிய டிஜிட்டல் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி rdmns.lk போன் அப்ளிகேஷன் பல புதிய அம்சங்களுடன் பொருத்தப்பட்டுள்ளது என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. இருக்கை முன்பதிவு ரயில்கள் பற்றிய அனைத்து தகவலையும் மிக எளிதாக தெரிந்து கொள்ளும் வகையிலும் ரயில் பெட்டிகளுக்குள் சென்று பார்க்கும் திறன், இருக்கை முன்பதிவு கட்டணம், ரயில் பெட்டிகளின் புகைப்படங்கள், இருக்கை வகைகள், இருக்கை எண்கள், இருக்கை முன்பதிவு வழிமுறைகள் போன்றவற்றையும் இந்த செயலியில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறையிலும் காணொளிகள், காட்சிகள், அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் மற்றும் ரயில் அட்டவணை போன்ற பல தகவல்கள் சிங்களம் மற்றும் ஆங்கில மொழிகளில் எளிதில் அணுகக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இது தவிர rdmns.lk மொபைல் அப்ளிகேஷன் மூலம் நேரலை ரயில் இருப்பிடம், நேரலை தாமதம் மற்றும் வரவிருக்கும் நிலையங்களுக்கான எதிர்பார்க்கப்படும் வருகை நேரம், நேரலை செய்திகள் உள்ளிட்ட பல ரயில் தொடர்பான சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இரண்டு அமைச்சர்களின் செயலாளர் நியமனம் தொடர்பில் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சின் செயலாளராக மாபாபத்திரன நியமிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் சுகாதார அமைச்சின் செயலாளராக வைத்தியர் பாலித குணரத்ன மகிபால நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்கவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. வர்த்தமானி அறிவித்தலின்படி மாபாபத்திரன கடந்த 21ஆம் தேதி முதல் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை ஒரு மாத காலத்திற்கு மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சின் செயலாளராக பணியாற்றவுள்ளார். அத்துடன் வைத்தியர் பாலித குணரத்ன மகிபால கடந்த 20ஆம் தேதி முதல் ஒருவருட காலத்திற்கு சுகாதார அமைச்சின் செயலாளராக தனது பதவி வகிக்க உள்ளார். ஜனாதிபதிக்கான கோரிக்கை கடிதம் குரலற்றவர்களின் குரல் அமைப்பினரால் இன்றைய தினம் கையளிக்கப்பட்டது. வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் இன்று முற்பகல் கையளிக்கப்பட்ட குறித்த கடிதத்தை ஆளுநரின் சார்பில் ஆளுநர் செயலக மக்கள் தொடர்பு அதிகாரி குறித்த கோரிக்கை கடிதத்தினை பொறுப்பேற்றுக் கொண்டார். குறித்த கோரிக்கை கடிதத்தின் பிரதிகள் வடக்கு கிழக்கை பிரதிநிதிப்படுத்தும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் மு கோமகன் தெரிவித்துள்ளார். இலக்கம் 6-3 கண்ணாதிட்டி வீதி யாழ்ப்பாணம் என்ற முகவரியை வாழ்விடமாக கொண்ட இரண்டு பிள்ளைகளின் தாயான சே சத்தியலீலா என்பவர் 14 ஆண்டு காலம் தமிழ் அரசியல் கைதியாக வெளிக்கடை சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தினூடாக விடுவிக்கப்பட்டிருந்தார். எனினும் சட்டமாதிபர் திணைக்களத்தின் மேன்முறையீடு காரணமாக இப்பெண்மணி மீண்டும் மரண தண்டனையை எதிர்நோக்கியுள்ளார். நிரந்தர வருமானமின்மையால் வறுமையின் கோரப்பிடிக்குள் சிக்கி தவிக்கும் சத்தியலீலாவால் தனக்கென ஒரு சட்டத்தரணியை அமர்த்துவதில் கூட மிக சிரமப்படுகிறார். இவ்வாறான நிலையில்தான் இவர் இறுதி முயற்சியாக இலங்கை உயர் நீதிமன்றத்தின் வாசலை ஏகியிருக்கிறார். இந்த பெண்மணிக்கு ஏதேனும் ஓர் அரசியல் தீர்மானத்தின் அடிப்படையில் பொது மன்னிப்பை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்துதவுமாறு கௌரவ ஜனாதிபதி அவர்களை ஒரு சுயாதீன மனிதநேய அமைப்பாக நாம் கேட்டுக்கொள்கின்றோம் என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது 2004ஆம் ஆண்டு இடம்பெற்ற அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மீதான குண்டு தாக்குதல் தொடர்பில் சந்தேக நபரின் பெயரில் முன்பள்ளி ஆசிரியரான குடும்ப தலைவி சே சத்தியலீலா என்பவர் அவசர கால சட்ட விதியின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா நகர பகுதியில் பாரவூர்த்தியுடன் துவிச்சக்கர வண்டி மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர். வவுனியா நகர பள்ளிவாசலின் முன்பாக இன்று காலை இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. வவுனியா ஏனையன் வீதியிலிருந்து ஹொரவப்புத்தானை வீதியூடாக கோவில்குளம் நோக்கி சென்ற பாரவூர்த்தி நகர பள்ளிவாசல் முன்னால் பயணித்துக் கொண்டிருந்த போது நகர பகுதியில் இருந்து வந்த துவிச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளானது. குறித்த விபத்தில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த முதியவர் படுகாயமடைந்து வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் அவர் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்துள்ளார். குறித்த விபத்தில் வவுனியா நெடுக்குளம் பகுதியை
சேர்ந்த கும்புகே கெதர முத்து பண்டா வயது 71 என்பவரே இவ்வாறு மரணமடைந்தவர் ஆவார். இவ்விபத்து தொடர்பான மேலதிக விசாரணையினை வவுனியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கலேவெல நகர மையத்தில் இடம்பெற்ற விபத்தில் யுவதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். 19 வயதுடைய யுவதியொருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாளைய தினம் தனது பிறந்த நாளை கொண்டாடவிருந்த நிலையில் இன்று உயிரிழந்துள்ளார். தாய் தந்தை மற்றும் சகோதரியும் பயணித்த முச்சக்கர வண்டி தாரேட்டி சென்ற பவுசருடன் மோதி விபத்துக்குள்ளானது. அவர்கள் ஒரு திருமண நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக சென்று கொண்டிருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.